Hi friends, welcome to Multiple Queen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கேக்ல நமக்கு நோ மைதா, நோ ஓவன், நோ எக், நோ பேக்கிங் சோடாஸ் அண்ட் நோ எனி பட்டர்ஸ் அதை எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிளா வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம கேக் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு 1 கப் ரவா. ரவையை வந்து வறுத்து எடுக்காதீங்க, ராவாவை அப்படி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே கப்பில் 3/4 வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 1/2 கப்பில் வந்து மில்க் எடுத்துக்கோங்க. மில்க் வந்து சுட வச்சு காய்ச்சி ஆற வச்ச மில்க்காக எடுத்துக்கோங்க, ஆடை இல்லாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு எசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1/4 கப் வந்து ஆயில் வேணும். இந்த ஆயில் வந்து எந்த ஸ்மெல் இல்லாததாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட பட்டர், கீ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆனால் நிறைய பேர் வந்து ஆயில் கேட்டு தான் கேட்குறீங்க, அதனால ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆயில் வந்து ஸ்மெல் இல்லாததாக 1/4 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரவா, அதிலே நம்மளோட சுகர் ஆட் பண்ணிடணும். இதில் மில்க்கு அண்ட் ஆயில். மில்க் ஆட் பண்ணுங்கள், அது பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீ இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அரைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஜார் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம அரைச்சிருக்க பாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா டைலூட்டாக இருக்கணும், சரிங்களா? நம்மளோட இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இது அப்படியே நீங்கள் மிக்சிங் பவுலில் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே ஒரு 20-30 மினிட்ஸ் விட்டுருங்க, லீவ் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே இந்த மாவு வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேஞ்ச் பண்ணி அடுப்பில் வச்சுருவோம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகி 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே செட் பண்ணுறதுக்காக வச்சுட்டோம். இப்போ நல்ல ஃபார்மில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம மொதல் வச்சுருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இதுதான் நம்மளோட ஃபார்ம், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இது பண்ணுறதுக்காக நம்மளோட குக்கரை வந்து ரெடி பண்ண போகிறோம். எந்த பாத்திரத்தில் வைக்கிறோன்னா நம்ம குக்கர்லேயே டைரெக்டாக வந்து ஸ்டவ்வில் வச்சிட போகிறோம். அப்போ நம்மளோட குக்கர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஆயில் இல்லை கீ போட்டு அதை நல்லா க்ரீஸ் பண்ணிடுங்க. ஆயில் அதாவது கேக் உள்ளே ஒட்டாமல் வர்றதுக்காக உள்ளுக்குள்ளே ஆயில் இல்லை பட்டர் இல்லைனா கீ, உங்கள்கிட்ட வீட்டில் எது இருக்கோ அதை போட்டு உள்ளே குக்கருக்குள்ளே நல்லா தடவிடுங்க. இப்போ நம்மளோட குக்கரில் வந்து நீங்கள் வைக்க போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை எல்லா மூலையிலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க நல்லா. அதாவது நீங்கள் வைக்க போகிறத எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க நம்மளோட கீயை. அப்போ தான் கேக் வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம குக்கரில் கீ போட்டதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக குக்கர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நல்லா. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் நமக்கு ஊற்றுற வர கேக் வந்து குக்கரில் வந்து ஒட்டாமல் வரும். நீங்கள் நெய் யூஸ் பண்ணலை அப்படின்னா மைதா மாவு கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கேக் வந்து உள்ளே ஒட்டாமல் வரும். அதுக்கு மாவை மட்டும் குக்கரில் கீழே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதிகமான மாவு இருந்துச்சுன்னா குக்கரை கீழே கவுத்துனீங்கன்னா அந்த அதிகமான இருக்கிற மாவுலாம் வந்து கீழே விழுந்துடும். அப்புறம் தேவையான மாவு மட்டும் குக்கரில் இருக்கும். அது மேலேயே நீங்கள் இப்போ உங்களோட மாவை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கேக் பேட்டரை இப்போ குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ குக்கரில் நம்மளோட பேட்டரை ஆட் பண்ணதுக்கப்புறம் எசன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். எசன்ஸுங்கிறது வந்து ஆப்ஷன், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸ் எடுத்து ஒரு 2 டிராப் மட்டும் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கேக்கே வந்து ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் உங்களுக்கு 2 டிராப்ஸ் எந்த எசன்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வைக்க போகிறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கர் மூடியில் இருக்கிற லிட்டு அப்புறம் அதோட டியூப் கேஸ்கட் இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா தண்ணியே விடாமல் டைரெக்டாக கேக் செய்கிறோம். தண்ணி இல்லாமல் வச்சுருந்தோம், இந்த இதெல்லாம் போட்டோங்கன்னா அதெல்லாம் திரும்ப அடுத்த டைம் யூஸ் பண்ண முடியாமல் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட கேஸ்கட் அண்டு லிட்டு ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த வெயிட்டையும். அது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து உங்களோட குக்கர் லிட்டை வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியாது, முடிஞ்சளவு லாக் பண்ணிடுங்க.
இப்போ நம்மளோட கேஸ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு தோசை தவாவை வச்சு அது மேலே குக்கரை வைக்கிறோம். டைரெக்டாக குக்கரை போய் ஹீட் பண்ணக்கூடாது, தோசை தவா மேலே தான் ஹீட் பண்ணணும். இப்போ வாங்க நம்மளோட அடுப்பை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட தோசை தவாவை தூக்கி அதில் வச்சுருங்க, கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது தோசை தவா லைட்டாக ஒரு டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட குக்கரை எடுத்து அதில் பிளேஸ் பண்ணுவோம். தோசை தவா லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் எப்போவுமே கேக் பண்ணாதீங்க, கேக் வந்து தீஞ்சிரும். அப்புறம் நம்மளை சாப்பிட்டு கருகினதை தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக்கரை தூக்கி தோசை தவா மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட தோசை தவா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கர் எடுத்து அப்படி தவா மேலே வச்சுருங்க. வைக்கும் போதே உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், அது ஹீட்டான சவுண்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி தவா இப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 35 ஒரு 40 அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 35 to 40 விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்மளோட டெலிஷியஸ் கேக் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சோன்னு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கர் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட கேக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப எம்மியாக இருக்குது. இப்போ ஒரு நைஃபை வச்சு உள்ளே குத்தி பார்ப்போம், கேக் வெந்துருச்சா இல்லையான்னு. நீங்கள் குத்தியை எடுக்கும்போது அதில் எதுவுமே ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எதுவுமே அதில் ஒட்டவே இல்லை. அப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம கேக் ரெடியாக குக்கர்லேருந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. கேக் ஆறினதுக்கப்புறம் குக்கர்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதோ நம்மளோட கேக் வந்து ரெடி. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அமுங்குற அளவுக்கு நம்மளோட கேக் இருக்குன்னு. இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு இனி பார்ப்போம். இப்போ நம்மளோட கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக 3 ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கோம். வாங்க இதை வச்சு நம்ம எப்படி கேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிஸ்கட்டை வந்து இந்த மிக்ஸி ஜார்க்குள்ளே கட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம இதை போட்டு மிக்ஸியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சாக்லேட் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப பால் ஊற்றாதீங்க, தண்ணி ஆயிரும், அப்புறம் நமக்கு அது யூஸ் ஆகாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் ஓரியோ பிஸ்கட்டும் பாலும் ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கோம். அது எந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்குன்னு பாருங்கள், அப்படியே க்ரீம் மாதிரி, சாக்லேட் க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நம்மளோட கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளோட கேக்கை வந்து சாக்லேட் கேக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட கேக்கை கட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் ப்ரௌனாக இருக்கும், உள்ளே கட் பண்ணி எடுத்தோன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நம்மளோட கேக்கு மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே ஸ்பூனை வச்சு நல்லா கேக் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து உள்ளே இருக்க கலரே தெரியாத அளவுக்கு நல்லா கேக் மேலே வந்து ஸ்பூனை வச்சு நல்லா இது பண்ணிடுங்க. இல்லை நைஃப் வச்சுருந்தா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக்கே உள்ளே இருக்க கேக்கே தெரியாத அளவுக்கு சாக்லேட்டை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்கை பார்த்தோன்னே எல்லாருமே சாக்லேட் கேக்கான்னு தான் கேட்பாங்க. உள்ளே இருக்கிற நம்மளோட ஒயிட் கலர் பேட்டரி வந்து யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் இதில் இன்னும் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஜெம்ஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம பர்த்டே கேக் ரெடி பண்ணுறனால பர்த்டே மெசேஜ் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம ஓரியோவில் இருக்கிற பிஸ்கட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம், அந்த க்ரீமை யூஸ் பண்ணலை. அந்த ஸ்டிக்கில் ஃபுல்லாக அந்த க்ரீமை அப்ளை பண்ணி, ஒயிட் கலர் க்ரீம், இதை பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், க்ரீம் அப்ளை பண்ணி மேலே ஒரு சின்ன பேப்பரை ஸ்டிக் பண்ணி அதில் எங்களோட மெசேஜை வந்து எழுதிட்டோம். இதே மாதிரி உங்களோட மெசேஜ் ஏதாவது பர்த்டே மெசேஜ் இருந்துச்சுன்னா பேப்பரில் நீங்கள் ரைட் பண்ணி அதை ஒரு ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஸ்டிக் ஃபுல்லாக க்ரீமை வந்து ஓரியோ க்ரீமை வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதை நம்ம கேக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேக் மேலே அந்த குச்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஜெம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்மளோட கேக்கில் அந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே சொருகிட்டோம். அடுத்து ஜெம்ஸை வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது என்னோடய ஐடியாவில் நான் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி விதவிதமாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூ டிசைன்ஸ் நிறையா டெக்கரேட் பண்ணலாம் அந்த கேக்கில். ஆனால் இப்போ நான் ஜெம்ஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக சின்னதாக சும்மா சுற்றி மட்டும்தான் வைக்க போகிறேன்.
நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட கேக்கோட டிசைன்ஸை, இதை விட அழகாக நீங்கள் கொஞ்சம் இன்னும் டிசைன்ஸ் பண்ணி எங்களுக்கு உங்களோட கமெண்ட்டை வந்து போடுங்கள்.